வணக்கம் என் குல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதுகாப்பு படை சூழல் வளம் வரும் பாண்டியன் தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அப்படிங்கிற டாபிக் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடும் ஜான் பாண்டியன் உள்ளூர் மக்கள் ஆதரவுடன் பலத்த பாதுகாப்புடன் வளம் வருவதால் திமுக எம்எல்ஏ தூக்கத்தை இழந்துள்ளார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு எழும்பூர் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் அந்த கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் இரட்டை இலை தினத்தில் போட்டியிடுகிறார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே எழும்பூர் தொகுதியில் அதிமுக ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெறும் எண்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் தற்போது இருபது ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் எழும்பூரில் போட்டியிடுகிறார் கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் புரசை வாக்கத்தில் நேற்று வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்திற்காக டெம்போ வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது எனினும் ஜான்பாண்டியன் நடந்து சென்று வாக்கு சேகரிக்கிறார் அதே நேரம் ஜான் பாண்டியன் பாதுகாப்புக்காக அவருடன் பிஸ்டல் எஸ்எல்ஆர் மற்றும் இன்சாஸ் வகை துப்பாக்கிகளுடன் நாலு ஆயுதப்படை காவலர்களும் வளம் வருகின்றனர் இது தவிர சில தனியார் காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் எழும்பூர் தொகுதியை பொறுத்த பெரும்பாலும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் வாழ்கின்றனர் திமுக மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட இதர கட்சிகளின் வேட்பாளர்கள் குழந்தைகளை கொஞ்சுவது வீடுகளில் உணவருந்துதல் என வாக்காளர்களுக்கு நெருக்கமாக தங்களை காட்டிக் கொள்கின்றனர் பலத்த பாதுகாப்புகள் சான் பாண்டியனுக்கு போடப்பட்டாலும் அவர் பொதுமக்களிடம் நெருக்கமாக பேசி வருகிறார் இதன் காரணமாக சான் பாண்டியனின் தேர்தல் பிரச்சாரம் ஊர்வலம் போலவே இருப்பதாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது பாதுகாப்பு படையினர் படை பொதுமக்களும் படை கெத்தாக வலம் வருகிறார் தமிழின வேந்தர் சான் பாண்டியன் மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பதை பார்த்தால் இந்த முறை எழும்பூர் தொகுதியில் பாண்டியன் வெற்றி பெறுவார் என்று அனைவராலும் கருதப்படுகிறது